பல கோடி மைல் தொலைவில் இருந்து நாம் வாழும் இந்த பூமி பந்து எந்த ஒரு கவர்ச்சியும் உள்ள உலகமாக இல்லை. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் பூமி மீது உள்ள பார்வை வேறுபடுகின்றது. அந்த புள்ளியை மீண்டும் கவனியுங்கள். அதுதான் பூமி, அதுதான் நம் வீடு. அதில்தான் நாம் விரும்பும் அனைவருமே, நமக்கு தெரிஞ்ச அனைவருமே, நாம் கேள்விப்பட்ட பார்த்த பார்க்காத அனைவருமே, இதுவரை வாழ்ந்த வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், வாழ்கின்றார்கள். உன் மகிழ்ச்சி, சந்தோஷம், துன்பம், பிரச்சனைகளின் மொத்த உருவம், ஆயிரக்கணக்கான நம்பிக்கைக்கான மதங்கள், தத்துவங்கள் மற்றும் பொருளாதார கோட்பாடுகள், ஜாதி, மதம், மொழி, இனம் என்று மனிதன் மத்தியில் எவ்வளவோ பிரிவினை, ஒவ்வொரு வேட்டைக்காரன் மற்றும் வேட்டை ஆடப்பட்டவன், ஒவ்வொரு வீரன் மற்றும் கோழை, நாகரிகத்தை உருவாக்கியவன் மற்றும் அழித்தவன், ஒவ்வொரு அரசனும் மற்றும் விவசாயி, ஒவ்வொரு பெற்றோரும் நம்பிக்கை உள்ள குழந்தையும், கண்டுபிடிப்பாளனும் மற்றும் ஆராய்ச்சியாளனும், ஒழுக்கத்தின் ஆசானும், ஒவ்வொரு ஊழல் அரசியல்வாதியும், ஒவ்வொரு கதாநாயகனும், ஒவ்வொரு தலைவரும், வரலாற்றில் இருந்த ஒவ்வொரு துறவியும் பாவியும் இங்குதான் வாழ்ந்தனர், வாழ்கின்றனர். நம் வாழும் இந்த பூமி ஒரு பரந்த பிரபஞ்சத்தில் மிக சிறிய புள்ளியாகும். இந்த பூமி கோளில் ஒரு முனையில் வசிப்பவர்கள் வேறொரு முனையில் உள்ள மக்கள் மீது போர் தொடுத்த கொடுமைகளை பற்றி சிந்தியுங்கள். அவர்களின் தவறான புரிதல்கள் எவ்வளவு, மனிதன் இன்னொரு மனிதனை கொல்ல எவ்வளவு அகங்காரத்தோடு இருக்கின்றான், இன்னொரு மனிதனை எவ்வளவு வெறுக்கின்றான். இவ்வுலகில் வாழ்ந்த படை தளபதிகள் மற்றும் பேரரசர்கள், அவர்களால் கொல்லப்பட்ட மக்கள் சிந்திய இரத்த ஆறுகளை பற்றி சிந்தியுங்கள். அதனால் அவர்கள் பட்ட வெற்றிகளும் பெருமைகளும் அவர்கள் இந்த பூமி புள்ளியின் ஒரு தற்காலிக பகுதியின் எஜமானர்களாக மாறியிருக்கலாம். ஆனால் நமது கர்வம், கற்பனை செய்யப்பட்ட சுய முக்கியத்துவம், பிரபஞ்சத்தில் நமக்கு சில சலுகைகள் உள்ளன என்ற நம் நினைவின் மாயை இந்த வெளிர் ஒளியின் புள்ளியான பூமி படத்தால் சவால் செய்யப்படுகின்றன. நம் கிரகம் ஒரு பெரிய அண்ட இருளில் ஒரு தனிமையான சிறு புள்ளி. நம்முடைய தெளிவின்மையில் இந்த பரந்த நிலையில் உள்ள பிரபஞ்சத்தில் மனிதனிடமிருந்து மனிதனை காப்பாற்ற வேறு இடத்தில் இருந்து உதவி வரும் என்பதற்கான குறிப்போ எதிர்பார்ப்போ எதுவும் இதுவரை இல்லை. உயிரினங்கள் வாழ இதுவரை அறியப்பட்ட ஒரே உலகம் பூமி மட்டுமே. உயிரினங்கள் வாழக்கூடிய நிலைகள் வேறு எங்கும் இல்லை. வருங்காலத்தில் மனித இனம் வேறு கிரகங்களில் குடியேறக்கூடிய சாத்தியம் உண்டு. ஆனால் அதற்கான தீர்வு இப்பொழுது இல்லை. நமக்கு விருப்பமோ இல்லையோ, இப்பொழுது நாம் வாழும் நிலை கொண்ட ஒரே இடம் பூமி, பூமி மட்டுமே. நமது இந்த சிறிய பூமியின் தொலைதூர உருவப்படம் மனித எண்ணங்களின் முட்டாள்தனத்தையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாற்றக்கூடிய பக்குவத்தை தருகிறது. என்னை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் மிகவும் கனிவாக நடந்து கொள்வதற்கும் அன்பு செய்வதற்கும் பூமி தாயை நேசிப்பதற்கும் இந்த வெளிர் நீல புள்ளியான நம் பூமியின் இந்த தொலைதூர படம் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து உரைக்கும்
மிகப்பெரிய பாடமாகும்.